ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜய் மனசில் நினச்சி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணார், அதுக்காக நிறையா போராடினார். ஸோ அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜயும் சரி வெண்பாவும் சரி, மொத்த நல்ல மனசு நம்ம ஹீரோயின் நல்லபடியாக வரணும்னு நினச்சவங்களோட வேண்டுதல் படி நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிருக்கிறது பெரிய சந்தோஷம்தாங்க. ஸோ வெண்பா பாப்பா எப்படியாவது அம்மா கண் முழிக்கணும்னு ஒரு கட்ட வேணாங்க. அது மட்டும் இல்லை, நேரில் போய் அவங்க அம்மாவை வேற பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார், அவள் வந்து என் பொண்ணுக்காகவே கண்டிப்பாக மீண்டு வருவா, அவங்க அண்ணன்ட்ட நான் ஒப்படைப்பேன் அப்படின்ற நிலையில் இருந்தார். ஸோ வெண்பாப்பா போய், அம்மா நான் வெண்பா வந்திருக்கேம்மா பாருமா கண்ணை தரமா அப்படின்னு சொல்லி வெண்பா குரலை கேட்டோன்னே எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வெண்பா மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க கண் முழிச்சிடறாங்க. அதோட என்ன வெண்பாவை குட்டிக்கு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் தான் அம்மா கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த சைடு விஜய் வந்து நீ மருந்து கொடுத்தாச்சு, நீ வந்து எங்களுக்காக நிறையா கஷ்டப்பட்டுட்ட, இன்னைக்கு உன்னை காப்பாற்றினது ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு இது ஒரு பெரிய குற்ற உணர்வாக இருக்கும், உன்னை நல்லபடியாக உங்கள் அண்ணன்ட்ட ஒப்படைக்கணும், உன்னோட கனவு உன்னோட வாழ்க்கைன்னு இருக்கு, அதை நான் கெடுக்கிறது என் மனசாட்சி உறுத்திட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் அப்படின்ற நிலையில தான் நம்பிக்கை கொடுக்குறாரு, கண்ணை முழிச்சிருவானே. ஸோ கண்ணை முழிச்சது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்ற நிலையில தான் விஜய் வந்து நம்புவார். ஸோ அவங்க கண்ணு முழித்த சந்தோஷம் வெண்பாவுக்கும் சரி மொத்த குடும்பமும் ஹாப்பியாக இருப்பாங்க. யார் கண்ணை முழிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் புகை தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹீரோயினை பல தடைகள் தாண்டி காப்பாற்றிருக்காரு. அவங்க கஷ்டப்பட்டது, அதுக்கு நம்ம விஜய் பதட்டப்பட்டது, இது எல்லா விஷயத்தையும் சரி அவங்க கூட ரொம்ப கேரிங்காக பேசினது இதெல்லாம் பார்க்குறப்ப கட்டாயம் விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு காதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான சுச்சுவேஷனாக இது அமைஞ்சிருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு காதல் வரத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதில்ல, அந்த மாதிரி மூமெண்ட்டாக இது இருக்கும். ஸோ இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினவங்களாக மாறுறப்ப அது வெண்பா பாப்பாவுக்கு ஒரு டபுள் ப்ளஸ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்